மேடை. வணக்கம். வணக்கம். சமையல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சமையல் மேடையில் ஒவ்வொரு வாரமும் சத்தான முத்தான மூன்று சமையல்கள் நாங்கள் செஞ்சு அமைச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகள். இன்னைக்கு சமையல் மேடையில் மூணு சமையல்கள், அது மிகவும் எளிமையாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய மூணு சமையல்கள் நாங்கள் செய்ய போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து வரகரிசி முருங்கைக்கீரை பிரியாணி. வரகரிசி நல்ல உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. முருங்கைக்கீரை சொல்லவே வேண்டாம், முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டா முன்னூறு வியாதி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முருங்கைக்கீரையிலேருந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த வரகரிசி முருங்கைக்கீரை பிரியாணிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். முருங்கைக்கீரை, வரகரிசி, கொத்தமல்லி, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்து, முந்திரி, வேர்க்கடலை, உப்பு, தேங்காய் எண்ணெய். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி செய்ய போகிறோம் சொல்லுங்கள். கடாயில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி. சரி போமா. கொஞ்சம் வரகரிசியில் நல்ல உடலுக்கு தேவையான சத்துக்களை தரக்கூடிய அனைத்து விதமான இதுவும் இருக்குது. அதனால் வரகரிசியை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரையில் நாங்கள் நிறைய விதமான உணவுகள் இங்கே செஞ்சு காமிச்சிட்டோம். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ எல்லாத்துலேயுமே நிறைய செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த முருங்கைக்கீரையை முடிந்த அளவு தொடர்ந்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிட சாப்பிட நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும், நரம்புகள் பலப்படும், எலும்புகள் பலப்படும், சதைகள் பலப்படும், உடல் நல்ல சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அதனால் முருங்கைக்கீரையும் இந்த வரகரிசியும் தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவத்தை போக வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. மருத்துவமனைக்கு போகாமல் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சுருங்க. அதனால் நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ என்ன காஞ்சிருச்சு, முருங்கைக்கீரை போடணும். அது கொஞ்சம் வதங்கட்டும். தேங்காய், கொத்தமல்லி, அதே போதும் ஆற வச்சுட்டு ஆறிடுச்சு. ஆறிடுச்சு. இது நைஸாக அரைக்க வேணாம். ரெண்டு சுத்து தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். சுத்தி சுத்தி போதும். தேங்காய் வரகரிசி முருங்கைக்கீரை பிரியாணியில் பார்த்தீங்கன்னா வரகரிசி நல்ல அற்புதமான மருத்துவ குணம் உடையது, முருங்கைக்கீரை நல்ல மருத்துவ குணம் உடையது, தேங்காய் பூ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடுறோம். இது எல்லாமே நல்ல உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள். அதனால இது பிரியாணி பண்ணி சாப்பிடும்போது நம்ம ருசியாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பெரியவர்கள் இதை வந்து சாப்பிடுங்க. பெரியவர்கள் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் உருவாகுது. இதெல்லாம் வராமல் இருக்கணும், வந்ததை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து வரகரிசி இந்த முருங்கைக்கீரை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. காஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டும் சேர்ந்துட்டோம்.
இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு உணவு. முந்திரி அடுத்தது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா போதும். உப்பு அரைச்சிருக்கிறது. இப்போ இந்த முருங்கைக்கீரை அரைச்சிருக்கு இல்லையா, கொத்தமல்லி தேங்காய் அதை போட்டுருங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த உதிரியை வடிச்சு வச்சிருக்க அரிசியை, வரகரிசி, வரகரிசியை முருங்கைக்கீரைலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க கீரைனே தெரியாது. இது பண்ணிட்டு ஒரு தயிர் பச்சடி கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலும் இந்த சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி தயார். ரொம்ப எளிமை, செலவும் கிடையாது, ஆரோக்கியமானது, நல்ல ருசியாக இருக்கு. இந்த வேர்க்கடலை, கடலை பருப்பு, முந்திரி இதெல்லாம் சேர்ந்து அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்கு. நல்லா சாப்பிட தோணுது. முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி எப்படி செய்ய சொல்லுங்க. வரகரிசியை உதிரியாக வடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தேங்காய் இதையும் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் 2 சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பி கடாயில், அதே கடாயில் தேங்காய் ஊற்றுங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, முந்திரி, வேர்க்கடலை நல்லா வதங்கின அப்புறம் அந்த அரைச்சிருக்க முருங்கைக்கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிட்டு இந்த வடிச்சிருக்க சாத்தை அதில் தூக்கி போட்டு கிளறி எடுத்திங்கன்னா முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி தயார். சமையல் மேடையில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அதாவது முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி செஞ்சு காமிச்சோம். அற்புதமான முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி செஞ்சு காமிச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம். குதிரைவாளி ரொம்ப மருத்துவ குணமுடையது, நல்ல சத்தான ஒரு உணவு. அதில் சில மூலிகைகள், அதாவது கீரைகளை சேர்த்து ஒரு ஊத்தப்பமாக செய்ய போகிறோம். இந்த குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பத்துக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள். குதிரைவாளி அரிசி, பசலைக்கீரை, துளசி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, உப்பு, வெங்காயம், தேங்காய், கேரட் இதெல்லாம் சேர்த்து ஒரு அற்புதமான ஊத்தம் செய்ய போகிறோம். இதை முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இதை இப்போ வந்து குதிரைவாளியை 1/5 ஊற வச்சு, 5 பங்கு குதிரைவாளி, 1 பங்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி மாவு எடுத்து தோசை வறுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பசலைக்கீரை, கொஞ்சம் துளசி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு மிளகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம் இப்போ அரைச்சிக்கோங்க. இந்த மாவில் இந்த அரைச்சதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அடுப்பு தோசை கல்லை பற்ற வச்சுட்டு இப்போ இந்த குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம் ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம். குதிரைவாளி வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையது. குதிரைவாளி வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அதாவது கோதுமையை விட 5 மடங்கு நார் சத்து அதிகம் உடையது இந்த குதிரைவாளி. குதிரைவாளி பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது, இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. இந்த குதிரைவாளியில் அவ்வளோ அற்புத மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்களுக்கு குதிரைவாளி போட முடியலை, எங்களால் அந்த இட்லி தோசை மாவு செய்ய முடியல, சாதாரண மாவு இட்லி தோசை மாவு இருக்குல்ல தோசை மாவில் கூட இந்த மாதிரி மூலிகைகளை, அதாவது துளசி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பசலைக்கீரை இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த வெயில் காலத்துக்கு நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் இந்த மாதிரி ஒரு தோசையை நீங்கள் பண்ணி கொடுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் துளசி எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசிக்கு ஈடு எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் துளசி. அந்த துளசியை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்களா? மாட்டாங்க. அது தோசை ரூபம் இந்த மாதிரி ஊத்தப்பு ரூபத்தில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி புதினா ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது, கொத்தமல்லி உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடியது, இப்படி எல்லாமே கருவேப்பிலை முடுக்கி கண்ணுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உணவில் சேர்த்து கொடுங்க. கல் காஞ்சிடுச்சா? கல் காஞ்சிடுச்சு. இது மேல கொஞ்சமா வெங்காயம், கேரட், கொஞ்சம் தேங்காய். இந்த புதினா, கொத்தமல்லி, பசலைக்கீரை, கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் சேர்ந்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம குழந்தைங்களை நல்ல பக்குவமாக காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. மூலிகை ஊத்தப்பும் தயார். இதை பார்க்கும் போதே சாப்பிடணுங்கன்னு தோணுது பாருங்க. ஏன்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா எவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பிடும் போதே நல்ல ருசியா இருக்கு. இது சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ருசியா இருக்கும். குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம் எப்படி செய்து சொல்லுங்க? குதிரைவாளி அரிசியை 5க்கு ஒரு அளவுக்கு உளுந்து போட்டு தோசை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து மிக்சியில் பசலிக்கீரை, கொத்தமல்லி, புதினா, துளசி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்சியில் லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த மாவில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்கல்ல ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி அது மேலே வெங்காயம், கேரட், தேங்காய் துருவி போட்டு திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம் தயார். சமையல் மேடையில் இதுக்கு முன்னால் அதாவது முருங்கைக்கீரை வடகரிசி பிரியாணி செஞ்சு காமிச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம் செஞ்சு காமிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உணவு. மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த சமையல் மேடையில் இதுக்கு முன்னால் அதாவது முருங்கைக்கீரை வடகரிசி பிரியாணி செஞ்சு காமிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம் செஞ்சு காமிச்சோம். இப்போ வந்து சாமை அரிசி மெது பக்கோடா. இந்த சாமை அரிசிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உடையது. இது பெண்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த சாமை அரிசி வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதோட மருத்துவ குணங்களை அப்புறம் சொல்கிறேன். இந்த சாமை அரிசி மெது பக்கோடாவுக்கு என்னென்ன வேணும் எப்படி சொல்லுங்க? சாமை அரிசி, உளுந்து, உப்பு, எண்ணெய். இதை வச்சு எப்படி பண்ணணும்? இதே தான் இட்லி பக்குவம் தான். அது 5க்கு ஒரு அளவுக்கு உளுந்து போட்டு அரைச்சி இட்லி பக்குவமா திக்கா அந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கணும் கட்டியா. இப்போ என்ன பண்ணணும்?
எண்ணெய் காயணும், கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும். இந்த சாமை அரிசி பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது, நல்ல உடலுக்கு பலத்தை தரக்கூடியது, பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிறுதானியம் இந்த சாமை அரிசி. சாமை அரிசி நீங்கள் தொடர்ந்து பெண்கள் வந்து சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த சாமை அரிசி சிறுதானியங்கள் வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, சோளம், இது பாரம்பரிய அரிசிகள் எல்லா அதாவது கலராக இருக்கிற எல்லா அரிசிகளையுமே சாப்பிட்டோம்னா சர்க்கரை அளவு குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசி ஆண்களுக்கு விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சாமை அரிசிக்கு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு இந்த சாமை அரிசி ரொம்ப அற்புதமான ஒரு, குழந்தைகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா நல்ல சத்து கிடைக்கும். என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து கையில் சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி போடணும். சாமை அரிசியில் பல நல்ல சத்துக்கள் இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும், அப்போ வந்து நாம் எதையோ மைதா மாவில் செஞ்ச ப்ரெட்டு பிஸ்கட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சாமை அரிசி கிடைக்கல அப்படின்னா கைக்கூத்தல் அரிசி, கைக்கூத்தல் அரிசியில் சாப்பிட்லாம். குதிரைவாளி, வரகு, திணை எல்லாத்துலேயுமே இது மாதிரி பண்ணலாம். சாப்பிட ருசியாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக சாயந்தர நேரத்தில் குழந்தைங்க விளையாட போகும்போதோ இல்லை வெளியில் டியூஷன் போகும்போதோ ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இந்த சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு அந்த சத்தம் அடங்கினோட வந்துச்சுன்னு எடுத்துடலாம். இது மாவு நல்லா கெட்டியாக வைக்க வைக்க ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். தண்ணியாக மட்டும் அரைச்சிட வேண்டாம். குதிரைவாளி சிறுதானியங்கள் எல்லா சிறுதானியங்களையுமே இது பண்ணலாம். சாப்பிட ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல மெது மெதுன்னு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது. சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். சாமை அரிசி மெது பக்கோடா எப்படி செய்ய சொல்லுங்க? சாமை அரிசியை அஞ்சு டம்ளர்னா ஒரு டம்ளர் உளுந்து போட்டு ஊற வச்சு திக்கா இட்லி பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு அதில் அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்தீங்கன்னா சாமை மெது பக்கோடா தயார். இன்னைக்கு சமையல் மேடையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வரகரிசி பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி மூலிகை ஊத்தப்பம், இப்போ பார்த்தீங்கன்னா சாமை மெது பக்கோடா. இது எல்லாமே நல்ல மருத்துவ குணங்களுடையது, உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சமைச்சு வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மற்றொரு சமையல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி ராஜேந்திரன், ராஜேஸ்வரி. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில், உங்கள் ஆரோக்கியமே எங்கள் நோக்கம். வணக்கம். வணக்கம். சமையல் மேடை.